வந்தீங்க? உங்களை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கேதான் உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க. வந்தனா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குத்துகள் மாதிரி இருக்கா. ஆனா என்னைக்கு எங்க வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ அண்ணன்ல இருந்து என் வைஃபுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவ விஷயமா பேசதான் உங்களை பார்க்க வந்தேன். ஏ என்ன பண்ற? குலசேகரன் கேஸ்ல சாட்சி சொல்ல தயங்குறாளா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நமக்கு சாதகமா தான் சாட்சி சொல்லிருக்கா. ஆனா அதுல ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டான். கோர்ட்ல எதிர் வக்கீல் வந்தனா விட்டு அவங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்டாரு. வந்தனா சொல்லிட்டாளா? இல்ல சொல்ல மாட்டேங்கிறா. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அவன் அப்பா அம்மா யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னாதான் அவங்க சாட்சியை நம்புவாங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஜட்ஜ் வேற வழக்கை தள்ளி வச்சிட்டாரு. அவ சொல்லாதனால எங்க குடும்பத்துக்கும் அவளுக்கும் ஏதோ சொந்தம் இருக்குன்னு சொல்லி எதிர்வக்கல் வாதம் படுறாரு. டாக்டர் நீங்க சொல்லுங்க, வந்தனா யாரு, எங்களுக்கும் அவளுக்கும் எந்த வழியிலையாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க. டாக்டர் நீங்க தானே அவளுக்கு துணையா இருக்கிறீங்க, அவளை பத்தி முழு விவரத்தையும் தயவு செய்து சொல்லுங்க. வந்தனாவால கோர்ட் வழக்குல மட்டும் இல்ல எங்க குடும்பத்திலையும் எங்க குழப்பம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அவ யாருன்னு நீங்க இப்ப கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இவ்வளவு நாளும் எங்க குடும்பத்துக்கு மட்டும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப என்னடா ஐயா குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றா? ஓ எனக்கு தலையே சுத்துது. இத வந்தனா யாரு? மாயமோகினியா? சொல்லுங்க டாக்டர் பிளீஸ், யாருன்னு சொல்லுங்க டாக்டர். அது வந்து வந்தனா. உஷாராணி, என்ன சொல்ல போறியா? ஏன் அனுமதி இல்லாம நீ சொல்லக்கூடாது? வந்தனா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னால எனக்கு நிம்மதியே இல்லை. உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கமே வரல. ஏன் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி மத்தவங்களை ஹிம்சப்படுத்துற? நான் ஹிம்ச பண்றேனா? இப்ப கூட கங்காவையும் செல்வக்கண்ணனையும் போட்டிங்ல சாக வேண்டியவங்கள காப்பாத்திருக்கேன். நானா ஹிம்ச பண்றேன்? காப்பாத்தனு சரி, ஆனா காப்பாத்தின கையோட என் குடும்பத்தில் நுழைஞ்சிட்டியே, அது நினைச்சதா எனக்கு பயமா இருக்கு. எந்த பயம் இல்லாம எந்த சந்தேகமும் இல்லாம நீ என் வீட்டுல இருக்கணும்னா உன் அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. டாக்டர் அம்மா தான் சொல்ல விட மாட்டேங்கிற, நீ அதை சொல்லி தொல. சொல்ற இப்போ இல்ல, அதுக்கு சரியான நேரம் வரும், அப்ப சொல்றேன். இத பாரு, நீ எப்படியும் கோர்ட்ல வந்து சொல்லதான் போற, அது இப்போ சொல்லி தொலையே. அது மறுபடியும் விசாரணைக்கு வரும்போது கோர்ட்ல நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை நான் சொன்னாலும் சொல்லுவேன், சொல்லாமலும் போவேன். ஆனா செல்வக்கண்ணனுக்கு சாதகமா தான் இருப்பேன், அவரை தோக்க விட மாட்டேன். ஏய் முடிவா என்னதான் சொல்ற? என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க போவேன்னு அடம் பிடிச்சீங்கன்னா நேரம் தான் விரயமாகும். நீங்க போலாம். நான் யாரு, எதுக்கு உங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி வரேன்னு உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுவேன். அப்ப நீங்க இந்த வந்தனா மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம் தலைகீழா மாறும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, நீங்க போலாம். ஒன்னு மட்டும் சொல்றேன் வந்தனா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ எந்த தந்திரம் பண்ணியாவது எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம், ஆனா எங்க மனசுக்குள்ள நுழைய முடியாது. கங்காக்கும் செல்வக்கண்ணுக்கும் இடையில காத்து கூட நுழைய முடியாது. வரேன். வந்தனா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வந்தனா, அப்போ அவங்க கிட்ட சொல்ல சொல்லுன்னு என்ன வற்புறுத்தின, இப்ப நான் சொல்ல போகும்போது வேண்டாம் தடுக்கற, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அன்னைக்கு சூழ்நில நீ சொன்னாதான் அவங்க என்ன ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன், அதனால சொல்ல சொன்னேன். இப்ப அந்த சூழ்நிலை இல்ல. இப்ப நான் அவங்க வீட்டுலதான் இருக்கேன், அதுவும் கங்காவோட அனுமதியோட இருக்கேன். எனக்கு அது போதும். எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பா அம்மாவை பத்தி சொல்லணும்? அப்போ சொல்லாமலேயே இருந்துருவியா? அப்படி சொல்ல முடியாது. செல்வக்கண்ணன் கிட்ட எப்ப தனிமையில பேசுற சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப சொல்லுவேன். எனக்கு செல்வக்கண்ணன் தான் முக்கியம்.
நல்ல விஷயத்தோட திரும்ப உன்னை வந்து பாக்குறேன். வர. டிரைவர் வண்டியில் ஏறு. டேய், நீ வண்டியில் ஏறு. சரிங்க. என்ன மாமா, எங்க அம்மா ஊரை விட்டே விரட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, கடைசியில எங்க அம்மா சேலைக்கு பின்னாடியே போய் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, வெக்கமால? புலி பதுங்கிறது பயத்தினால இல்ல, பாயறதுக்காக. உனக்கு ஒண்ணு தெரியுமா, போர்ல எதிரிய மறைஞ்சிருந்து தாக்குறது யுத்த தந்திரம். இப்ப நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், எனக்கு வெக்க முக்கியம் இல்ல, வெற்றி தான் முக்கியம். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, ஆனா என்னால நினைச்சாலும் அதுல ஒரு தடவை கூட உங்களால ஜெயிக்க முடியாது. ஆனா நான் நினைச்சா ஒரே ஒரு தடவைல, ஒரே ஒரு புல்லட்ல உங்க கதை முடிஞ்சிடும். அரசாங்கம் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அவசியம்னா இந்த கங்கா துப்பாக்கியை தூக்க கூட தயங்க மாட்டான். மாமா, பேசாம கோர்ட்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு நல்ல மனுஷனா திரும்பி வெளில வாங்க. அப்படி இல்லாம என் குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சீங்க, அவ்வளவுதான். இப்பதாமா புரியுது, ஆகாதவங்களை சுட்டு தள்ளுறதுக்காகத்தான் அரசாங்கம் உங்ககிட்ட துப்பாக்கியை கொடுத்துருக்குன்னு நல்லாவே புரியுது. ஊர்ல என்கவுண்டர்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு புரியுது. கங்கா, கெடுதல் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டேதான் இருப்பேன். அதுக்காகத்தானே நான் வெளியே வந்திருக்கேன். என்ன, நான் வெளியே வந்தது காத்து வாங்கவா? இல்ல, உன் குடும்பத்தை அடியோடு அழிக்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொன்னா சொல்றேன் கேட்டுக்க. ரமாவோட கரு குழந்தையா வளர்ந்து இந்த பூமியை தொட நான் விட மாட்டேன். உங்க அம்மா சுப்புலட்சுமிய ஆயக்குடியில அட்ரஸ் இல்லாம நான் பண்ணுவேன். அதிகாரத்தை பயன்படுத்தி அடிக்கடி என்ன கைது பண்ற ஒன்னையும் ஒரு நாள் கைது பண்ணி உள்ள வைப்பேன். வந்தனாவ சந்திக்கிற விதத்துல சந்திச்சு பழக்க தசை திருப்புவேன். நானும் உங்களுக்கு சொல்றேன், அவசியம் ஏற்பட்டா எங்க அம்மாவை ஏமாத்தி வாங்கிட ஜாமீனை ரத்து பண்ணி மறுபடியும் உங்களை உள்ள வைப்பேன். வந்தனாவ உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சு தண்டனை வாங்கி கொடுப்பேன். ரமாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இந்த பூமியை தொடும் போது உங்க கையில விலங்கு இருக்கும். அதையும் மீறி ஏதாவது செய்ய நினைச்சீங்கன்னா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. வாமா கங்கா. என்னம்மா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கம்மா? என்னம்மா கங்கா, வந்ததும் வராதமா இவ்வளவு கோபமா பேசுற? பின்ன என்னம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டு குலசேகரன் மாமாக்கு எதிராக வந்து நான் சாட்சி சொல்ல வச்சு கேஸ நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரேன், நீங்க என்னன்னா சமாதானம் ஆக போறோம்னு ஜாமீன் குடுத்து வந்திருக்கீங்க. குலசேகரன் மாமா என்னடானா, நீ கேஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டு போன, நான் உங்க அம்மாவை வச்சு வெளில வந்துட்டேன் பாத்தியான்னு என்கிட்டயே சவால் விடுறாருமா? குலசேகரன் மாமா சூழ்ச்சிக்கு பலி ஆயிட்டீங்களேமா? இந்த ஊர்ல நம்மளை பத்தி என்னம்மா நினைப்பாங்க?
பொண்ணு ஜெயில வச்சா அம்மா ஜாமீன்ல எடுத்துட்டாங்கன்னு நம்மள பத்தி தப்பா பேச மாட்டாங்க. கங்கா, உன் கோபத்துல நியாயம் இருக்குமா? இருந்தாலும் அவர் நமக்கு சொந்தக்காரு. நான் ஜாமீன் கொடுத்தா அவருக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் போயிடும். அது மட்டும் இல்லம்மா, ரமா வேற மாசமா இருக்கா. இந்த நேரத்துல அவரை நான் வெளியில எடுத்தா பேரம் பொறுக்க போற சந்தோஷத்துல மருமகளை நல்லா வச்சு பாருன்ற நம்பிக்கையில தாம நான் அப்படி செஞ்சேன். என் மேல எவ்வளவு பாசம் காட்டினார் தெரியுமா அம்மா? நீயும் நாச்சியார் மாதிரி எனக்கு தங்கச்சின்னு சொன்னாருமா. அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி கங்கா அவர் ஜெயில இருக்கிறத என்னால பார்க்க முடியும்? அதான் மனசு கேட்காம நான் அவர் ஜாமீன்ல எடுத்தேம்மா. அவர் இப்ப முன்ன மாதிரி இல்ல கங்கா, ரொம்ப மனசு மாறிட்டாரு. ஐயோ அம்மா, குலசேகரன் மாமா மட்டும் என்ன பண்ணாலும் மாற மாட்டாருமா. இப்ப சொல்றேன், வேணா எழுதி வச்சுக்குங்க. இதே மாதிரி எத்தனையோ தடவை பக உணர்வை நம்ம மேல அவர் வெளிப்படுத்திருக்காரு. நாமளும் பல முறை அவரை மன்னிச்சு விட்டுருக்கோம். அவர் அப்பவும் திருந்தலையம்மா. இந்த முறையாவது அவருக்கு தண்டனை கிடைக்கணும்னா நாங்களே அவரை உள்ள வச்சோம். ஆனா அவர் நல்லவர் மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருக்காரு. இப்ப கூட வர வழியில அவரை பார்த்தேன். என்ன சொன்னாரு தெரியுமா? உன் குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்னு ஏகிட்டே சவால் விட்டாரு. அவர் ஜெயில இருந்தா மேலும் மேலும் கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிடுவாரோன்னு பயந்துதாம்மா நான் அவரை வெளியில எடுத்தேன். அது மட்டும் இல்லம்மா, அவர் வெளியில எடுக்கலன்னா ஐயா உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சுமா. நம்மளெல்லாம் வாழ வச்ச ஐயாவுக்கு இவர் மூலமா ஆபத்து வந்துருமோன்னுதான் நான் பயந்துகிட்டு ஜாமீன் கொடுத்தேம்மா. ஐயா உயிருக்கும் உங்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னுதான் நான் உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நான் ஜாமீன் கொடுத்தேன் கங்கா. அம்மா, குலசேகர் மாமா மேல உள்ள பாசமும் பயமும் தான் உங்க கண்ணை மறைச்சிடுச்சுமா. குலசேகர் மாமா மிரட்டலுக்கெல்லாம் இனிமே நீ பயப்படக்கூடாதுமா. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவர் விஷயத்துல இனிமே என்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுமா. அவர் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும். அவசியம் ஏற்பட்டா அவர் ஜாமீன ரத்து பண்ணி மறுபடியும் உள்ள வைப்பேன். வரேம்மா. சொல்லுங்க மாமா. ஐயே, உங்க அப்பாவுக்கு ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்துட்டாருடி. இப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இந்த சந்தோஷத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடணும். சரி மாமா. ஐயா அத்தை வீட்டில் இல்ல, அப்பாக்கு ஜெயிலும் இல்ல, கவலைப்பட ஏதும் இல்ல. அப்பாக்கு ஜெயில Oh, oh, oh.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டி. அந்த சுப்புலட்சுமி பொம்பளைய நான் எப்படி தெரியுமா ஏமாத்தினேன்? நான் ஏமாத்தினது அவ வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவமா இருக்க போகுதுறேன். இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்க போற சம்பவம் உன்னால மறக்கவே முடியாதுரி. ஆ!